ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விசுவாசமாகிய கப்பல் கவிழ்ந்து விட வேண்டாம். நல் மனச்சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். 1 தீமோத்தேயு 1:19. இத்தாலி நாட்டை சார்ந்த உல்லாச பயணிகள் கப்பல் கோஸ்டா கன்காடியா 3206 பயணிகளையும் 1023 கப்பல் ஊழியர்களையும் ஏற்றிக்கொண்டு துறைமுகத்திலிருந்து 2012 ஜனவரி 13 இரவு புறப்பட்டது. சுமார் 800 மீட்டர் தூரம் பயணித்த சமயத்தில் கடலுக்கடியில் உள்ள பாறை ஒன்றில் பலமாக மோதியதில் தண்ணீர் மேற்பரப்பிலிருந்து 26 அடி ஆழத்தில் 160 அடி நீளத்திற்கு அடிப்பாகத்தில் கப்பலை மூடியிருந்த 2 இரும்பு தகடுகளை பீய்த்து எடுத்துவிட்டது. இந்த பழுதினால் கப்பலின் இயந்திர அறைக்குள் தண்ணீர் புகுந்து எந்திரம் இயங்குவது நின்றது. மின்சாரம் உற்பத்தி செய்யும் எந்திரங்களும் தண்ணீரில் மூழ்கினதால் மின்சாரம் தடைப்பட்டது. பின்னர் கப்பல் ஒருபுறமாக சரிந்து பாதி கப்பல் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டது. இந்த விபத்தில் 32 பேர் மரித்தனர், 64 பேர் காயமடைந்தனர். முதலாவது, கப்பலில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிபொருள் ஆகியவற்றை அகற்றி முடித்து கடலுக்குள் விழுந்து கிடந்த இந்த கப்பலை மீண்டும் நேராக்கி மிதக்க வைத்தனர். 2 இழுவை கப்பல் மூலம் 2014 ஜூலை 1 இழுத்து சென்று இத்தாலியிலுள்ள ஜெனோவா என்ற துறைமுகம் சேர்த்தனர். அது உடைக்கப்பட்டு அதன் பாகங்கள் பழைய ஜாமான் விலைக்கு விற்கப்பட்டது. 3420 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கப்பல் கடைசியில் பழைய இரும்பு விலைக்கு விற்க வேண்டியது ஆயிற்று. விழுந்து கிடந்த கப்பலை நேராக்கவும் அதை இழுத்து கொண்டு சென்று துறைமுகத்தில் சேர்ப்பதற்கும் 12,000 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டியதாயிற்று. எத்தனை பாதிப்புகள் பார்த்தீர்களா? விசுவாசத்தை ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு பவுல் பேசுகிறார். இந்த விசுவாசமானது நல் மனச்சாட்சியுடன் இருக்க வேண்டியதும் அவசியம் என்று உணர்த்துகிறார். இதன் மனச்சாட்சியை தள்ளிவிட்டால் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையும். இதன் காரணத்தினாலேயே அநேகருடைய விசுவாச வாழ்க்கை சீரழிந்து குடும்பத்திலும் சபையிலும் பலவிதமான நஷ்டங்களையும் மன கிளேசத்தையும் உண்டாக்குகிறது. நமது மனச்சாட்சியும் விசுவாசமும் உறுதியாய் இருந்தால்தான் வாழ்க்கை என்ற கடலில் பலவிதமான அலைகள் எழும்பினாலும் இடர்பாடுகள் குறுக்கிட்டாலும் சீராக மிதந்து பயணிக்கலாம். சில நேரங்களில் விசுவாசத்தில் நல்ல போராட்டம் பண்ண வேண்டியதாய் இருக்கும். விசுவாசத்தையும் நல் மனச்சாட்சியையும் விட்டுவிட வேண்டாம். இமேனேயும் அலெக்சாந்தரும் விசுவாச கப்பலை சேதப்படுத்திவிட்டனர் என்று பவுல் எழுதுகிறார். எனவே துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். எபிரேயர் 10:22. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.